வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இந்த பகுதிகளில் நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். இந்த வீட்டில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து கொஞ்சம் ஓரளவு பாதிக்கப்பட்ட வீடு. வீட்டில் இருந்து வீட்டில் பொருட்கள்லாம் இருக்கக்கூடிய நிலையில், வீட்டில் இருந்தவர்கள் இரவு தூங்கி கொண்டிருந்த நிலையில் அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதே போன்று இது போன்ற ஒரு 400 குடும்பங்கள் இருந்த ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடு மிஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் மற்ற வீடுகள் இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா, வீடே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எந்த வீடுகளுமே இல்லாமல் எல்லா வீடுகளும் தரைமட்டமாக்கப்பட்டு அந்த வீடுகள் இருந்த பகுதிகளில் எல்லாமே இந்த பாறை கற்கள், சுமார் 1 டன் மேலே இருக்கிற பாறாங்கற்களாக இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு வீடுகள் இருந்த பகுதியெல்லாம் ஒரு பெரிய கால்வாயாக, பெரிய காட்டாராக உருவாகி இருக்கக்கூடிய நிலைமையை தான் நம்ம தற்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 400 குடும்பங்கள் இருந்த இந்த இடம் தற்போது அந்த வீடுகள் இருந்ததற்கான சுவடுகளே இல்லாத அளவுக்கு காணாமல் போயிருக்கிறது தான் சொல்ல வேணும். அது மட்டும் இல்லாமல் இதே போன்ற நிறைய வீடுகள் வந்து அடியில் புதைந்து போயிருக்கின்றன. அந்த வீட்டில் உள்ளவர்களினுடைய நிலைமை என்னானது, இந்த வீட்டில் இருப்பவர்களினுடைய நிலைமைகள் எல்லாம் என்னானது அப்படின்றது எதுவுமே தெரியாத ஒரு சூழல் தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்கள தேடுவதற்கான மற்ற உறவினர்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வீடுகள், இங்கே இருக்கிற வீடுகள் அனைத்துமே அடித்து செஞ்சுட்டுருக்காங்க. ஒரு ஊரே அடிச்சுட்டு போயிட்டும் போது இவர்களை வந்து தேடுவதற்காகவோ, இந்த காணாமல் போனவர்கள் யார் என்று சொல்வதற்காகவோ ஒரு அடையாளம் என்று எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதனால் தற்போது இதனால் பாதிக்கப்பட்டவர்களை தேடும் பணி ஒரு புறம் நடந்துட்டு இருந்தாலும், இது போன்ற மீட்பு பணிகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இது போன்ற வீடுகளில் யாராவது வயதானவர்கள் எதுவும் மாட்டிகிட்டு இருக்காங்களா, அவங்கள மீட்பதற்காக என்ன பண்ணுறது, இறந்தவங்களுடைய உடல்கள் என, 24 மணி நேரத்திற்கு மேலாகுது, இறந்தவர்களினுடைய உடல்களை எடுப்பது எப்படி போன்ற பணிகள் நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இந்த பகுதி முழுவதுமாகவே தண்ணீரில் அடிச்சுட்டு சென்றதுனால எந்த பாதையுமே இல்லாமல் இருக்குது. அதனால் எந்த வாகனங்களுமே வர முடியாத சூழல் இருக்கிறதுனால தற்போது அந்த JCP இயந்திரங்கள் மூலமாக வழிகளை, தற்காலிக வழிகள் வந்து ஏற்படுத்துவதற்கான தற்காலிக வழிமுறைகள்லாம் நடந்துட்டுருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியிலிருந்து மட்டும் சுமார் ஒரு 150 மேற்பட்டோர் வந்து மீட்கப்பட்டாலும், தொலைந்து போனவர்களினுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது தான் சொல்லப்படுது. மேப்பாடி கல்பேட்டா போன்ற பகுதிகள்லாம் தற்காலிக மருத்துவ முகாம்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டு, அந்த மருத்துவ முகாம்களில் சுமார் 500 மேற்பட்டோர் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு நிறைய கிணறுகள், குடியிருப்பு பகுதிகள்னால நிறைய கிணறுகள் இருந்த பகுதி, அதனால நிறைய கிணறு இருக்குது. இப்போ மீட்பு பணிக்காக நிறைய பேர் வரவங்களும் திடீர்னு அந்த கிணற்றில் விழுந்து பாதிக்கப்படக்கூடிய சூழல் கூட இருக்கிறதுனால மீட்பு படையினரும் மிகவும் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதனால அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க. நீங்கள் குறிப்பாக நம்ம இப்போ ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டுற காட்சிகளை பார்க்கலாம். ஒரு வீடு ஃபுல்லாகவே இந்த ஒரு படுக்கையறை, இந்த படுக்கையறை முழுவதுமாகவே இந்த சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அந்த குடும்பத்தினருடைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அழகிய புகைப்படங்கள் எல்லாம், மிகுந்த அவங்களுடைய மகிழ்ச்சியான காலங்கள் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே இங்கே இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் தற்போது ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இதே போன்ற நிறைய மக்களினுடைய அவலங்கள் இந்த பகுதியில், நிறைய பேருடைய நிலை என்ன ஆனதுன்னே தெரியாத சூழல் தான் இருக்குது. நிறைய பேர் ஒரு சுமார் இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா, 400 குடும்பங்கள் வந்து இருந்தவங்க, அந்த 400 குடும்பங்களில் ஒரு 10 வீடுகள் மட்டும்தான் இது போன்று தென்படுது. தவிர மீதி வீடுகள் இருந்ததற்கான அடையாளமே இந்த பகுதிகளில் வந்து இல்லாமல் போயிருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மீட்பு படையினர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இராணுவத்தினர் வந்திருக்காங்க,
கடற்படை வந்திருக்குங்க. கடற்படையிலிருந்தும் மீட்பு பணிகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போன்ற என்டிஆர்எஃப் படையினரும் இங்கே வந்திருக்காங்க. நம்ம இப்போ இந்த சூரமலா பகுதியில் நம்ம இருக்கிறோம். குறிப்பாக இங்கிருந்து முண்டக்கை பகுதி தான், இந்த சூரமலையும் முண்டக்கை பகுதியும் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டது. சூரமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி, முண்டக்கை மேல் மலை மேல் இருக்கக்கூடிய பகுதி. முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த சூரமலையை தாக்கியிருக்கிறது. அப்போது சூரமலையில் இருந்தவங்க நிலைமை என்ன அப்படின்றத வந்து கண்டறிவது மிக சிரமமாக இருக்கிறது. அதற்கான பணிகள், ஏன்னா சாலைகள் எல்லாமே அடித்து செல்லப்பட்டது. நீங்கள் பார்க்கலாம், சாலைகள் எல்லாமே காட்டாற்று வெள்ளம் போல காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. அதனால் சாலைகள் இல்லை, எங்கேயுமே சாலைகள் இல்லாத நிலையில் இது போன்ற சாலைகளை, தற்காலிக சாலைகள் அமைக்கும் பணிகள் வந்து ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இராணுவத்தினர் அதில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க, இராணுவ வாகனங்கள் வரப்பட்டிருக்கு. சம்பவம் நடந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி, காடு பகுதின்றதுனால அந்த பகுதியில் வந்து பெரிய பெரிய வாகனங்களை எடுத்துகிட்டு வர்றது வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருக்கு. அதனால் குறிப்பிட்ட வாகனங்கள் மிக பொறுமையாக வரக்கூடிய சூழ்நிலையில் தான் மீட்பு பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது போன்ற ஏராளமான வீடுகள், மக்களினுடைய நிலை என்ன அப்படின்றது தெரியாமலேயே போயிருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஏராளமான மக்கள் அது பார்க்கலாம், நீங்கள் வீடுகளினுடைய அஸ்திவார கற்கள் மட்டும் கிடப்பதை பார்க்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அஸ்திவாரம் மட்டும் இருக்குது, அஸ்திவாரத்துக்கு மேலே இருந்த வீடுகள் எதுவுமே இல்லை. அந்த வீட்டுக்கு மேலெல்லாம் ஒரு டன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய பாறாங்கற்கள் தான் கிடப்பதை பார்க்க முடிகிறது. இதே போன்ற சூழல் தான் இந்த பகுதி முழுவதுமாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது கடுமையான சூழல் இருந்தாலும் தொடர்ந்து மழைக்கான எச்சரிக்கைகளும் தொடர்ந்து விடப்பட்டிருப்பதனால மீட்பு பணிகள் மிகவும் தொய்வாக தான் செய்ய முடிகிறது இந்த பகுதியில். அதனால் இந்த பகுதியில் தொடர்ந்து விமானங்கள் மூலமாகவும் இந்த மீட்பு பணிகளானது தொடர்ந்து நடந்து வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன்.